படங்களில் அறிமுகமாகி இப்போ வரைக்கும் சின்ன படங்களில் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறத விட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்றத தாண்டி நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து பெண்மணியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தணுன்றது மட்டும்தான் என்னோடய எண்ணம். சினிமாவில் ஒரு நிலையான ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு நல்ல நடிகையாக நான் வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து பெண்ணாக தான் நடிச்சிருக்கேன். கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ வரைக்கும் நான் கிராமத்து நாயகியாக நடிச்சிட்ருக்கேன். அண்ட் பெரிய படங்கள் நடிச்சிருக்கேன். நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கல, தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நிறைய சின்ன படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மீடியா எங்களை வந்து ஒரு ஸ்டேஜ் நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் ராஜா முகமது சார் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அப்புறம் எங்கள் படத்தோட டிஓபி ராம் சார், ராம்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி, என்னை ஃப்ரேமில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார், அவர் இல்லைனா இந்த படம் இந்த இடத்துல வந்திருக்காது. நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த படம் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. நிறைய தடைகள் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக எங்கள் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், பெரிய லெவலில் ரீச் ஆகணும், சின்ன படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். எங்களை மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்க்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முனியாண்டி, இந்த திரைப்படம் நல்ல விதமாக வர்றதுக்கு காரணமாக இருந்த எங்கள் தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய வீராமிருதராஜ் அவர்களும் அவருடைய துணைவியார் எங்கள் அண்ணி திலகவதி அவங்களுடைய இருவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் இந்தளவுக்கு வந்திருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு படம் எடுக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஊரணிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எங்கள் தயாரிப்பாளர் தயாரிக்கிறதுக்கு ஒரே நோக்கம் முனியாண்டி அப்படிங்கிற அந்த குலசாமிக்காக மட்டும்தான், வியாபார நோக்கத்துக்காக அல்ல. இந்த கதை உருவானது மதுரை பாண்டி ஐயா கோயிலில் நானும் என் நண்பன் ஜெயகாந்தும் போயிருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து இந்த சாமியை பற்றி இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் டீட்டெயிலாக இன்னும் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி என் நண்பன் ஜெயகாந்திட்ட நான் டீட்டெயிலாக கேட்டு இன்னும் அங்கே நான் பார்த்த அற்புதங்களையும் அதிசயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எல்லா கோயில்லையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலுக்காக ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறது இருக்குது இயல்பாக. ஆனால் இந்த குலதெய்வத்தை நாடி போகிற மக்கள்கள் தங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் இந்த சாமி கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த சாமிகிட்ட போகிறாங்க. அந்த சாமியும் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றின அடுத்த ஒரு சில நாட்கள்லே அவங்க குடும்பத்தோடு வந்து அந்த சாமிக்கு நன்றி சொல்லி கடா வெட்டி விருந்து வச்சு அந்த கோயிலில் தாங்க நம்ம மட்டும் விருந்து சாப்பிட்டோங்கிறது இல்லாமல் வரப்போகிற ஜனங்களெல்லாம் ஒரு சகோதரத்தில் அண்ணன் வாங்க, ஐயா வாங்க, சித்தப்பா வாங்க, மாமா வாங்கன்னு உறவு முறை சொல்லி கூப்பிட்டு உட்காரு, அவங்களே அன்பாக பரிமாறி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம அங்கே பார்த்தோம். அது இல்லாமல் 365 நாளும் கடா வெட்டுற ஒரு கோயில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கோயில் தான். ஏன்னா நானும் என் நண்பனும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை செவ்வாய் வெள்ளி எல்லா நாட்களுக்கும் நாங்கள் போவோம். போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட இருந்து விசாரிக்கும் போது எல்லா தரப்பு வேண்டுதலையும் அந்த சாமி நிறைவேற்றி தருது. அதை நாங்கள் பயனடையும் போது அந்த சாமிக்கு நாங்கள் அந்த நன்றி விஷயம் காட்டுறதுக்காக நாங்கள் அப்படி போகிறோம் நாங்கள். அது இல்லாமல் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் அந்த முனியாண்டி சாமியை அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், வேம்பு மரம் இது மாதிரி மரங்களில் கிராமங்களில் உள்ள எல்லைகளில் அந்த சாமியை ஒரு வெள்ளை துணி கட்டி அந்த மரத்துக்கு அந்த சாமிக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் படைச்சி அந்த சாமி நம்மளை காக்கும்னு நம்புகிறாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசைக்கு அந்த பூசாரி உடம்பில் அந்த சாமி இறங்கி அருள்வாக்கு சொல்லுது. அப்போ அருள்வாக்கு சொல்லுது அப்படின்னா அதில் வந்து சில பேருக்கு சில விஷயங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நான் கண் கூட பார்த்து அந்த சாமி எப்போ வந்து அருள்வாக்கு சொல்லுதோ உச்சி பூஜையில் அதில் இருந்து அவங்க அருள்வாக்கு சொல்லி முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பூசாரி வந்து இயல்பு நிலையில் இருக்க மாட்டார், அவருடைய வாய்ஸ் மாறும். அதே மாதிரி அந்த மக்கள் போய் அந்த குறை எனக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், அந்த சாமி நீ என்னை நாடு எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த சாமியே சொல்லும். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கதை ரெடி பண்ணி அந்த முனியாண்டி சாமி, அந்த பூசாரி, அந்த மக்கள் இதையெல்லாம் ஒரு கோர்வையாக கொண்டு வந்து இன்றைக்கி நடைமுறையில் நிறைய வில்லங்கள் ஹீரோக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட அவங்களால் பாதிக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு
எப்படி இவங்களை யார் தண்டிக்கிறது? சட்டத்தையும் மீறிடுறாங்க, எல்லா விதத்துலையும் அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்போ இவங்களை தண்டிக்கிறது யாருன்னா, அரசன் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். இதன் அடிப்படையில் அந்த தெய்வம் வந்து அந்த பூசாரி உடம்புல இறங்கி ருத்ர தாண்டவம் ஆடி வில்லனை வதம் செய்கிறது கிளைமேக்ஸ். இதன் மூலம் மக்களுக்கு என்னென்னா, தன்னை நம்பி நாடி வர குலதெய்வம் ஒரு நாள் அந்த நம்பிக்கை வந்து கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் ஆணித்தனமாக சொல்ல. இறை நம்பிக்கை, இது எல்லா மதத்தினரும் இறை நம்பிக்கையை வச்சுருக்காங்க. இப்போ நான் அஞ்சு நேரம் தொழக்கூடியவன், அப்போ என் நண்பன் எப்போவுமே நான் எப்படி தொழுகிறேனோ எனக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கோ, அதேமாரி அவன் முனியாண்டி சாமியை கும்பிடாத நாளே கிடையாது. எதை செஞ்சாலும் முனியாண்டிகிட்ட ஒரு தகப்பன்ட்ட பேசுகிற மாதிரி பேசுவான், அதுதான் பெரிய விஷயமே. அப்படி பேசி அந்த சாமியோட உத்தரவு இருக்கா? இப்போ நாங்கள் கதை சொல்லும்போது கூட முனியாண்டி சாமி கதை ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லணும்னு நினைப்பான். அப்போ அந்த சாமிகிட்ட உத்தரவு கேட்பான், உத்தரவு கொடுக்க சரி போ. அப்போ அங்கே ஒரு சற்று தாமதமாகும்போது அப்படி தான் எங்கள் அண்ணன் திரு வீராமிரதராஜ் ஒரு நாள் ஒரு அமாவாசை அன்னைக்கு அவன் போய் அருளாக கேட்கும்போது அவருடைய உருவம் அவன் கண்ணுக்கு வருது. அப்போ அண்ணன் இந்த மாதிரி இன்னாருடைய உருவம் என் கண்ணுக்கு வருதுண்ணா, வாங்கண்ணா போகலாமா. போனோம், அண்ணன் போன நேரத்தில் கதையை கேட்டார், சரிங்க தம்பி நீங்கள் ஏதோ நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்க, நானும் முனியாண்டி குலசாமியை வணங்கக்கூடியவன் தான். இந்த முனியாண்டி குலசாமிக்காக நான் இந்த விஷயத்த நான் பண்ணுறேன், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த நாள் முதல் கொண்டு இந்த படம் நல்லா வரணுங்க காண்டி, அதை சொல்லுவாங்க முட்டை இடுத கோழிக்கு தான் வலி தெரியும்பாங்க. அப்போ நாங்கள் சொன்னது மீறி படம் நல்லா வரணும் அப்படின்னு நான் வந்து ஜெயகாந்திட்ட சொல்லுவேன், அவன் போய் அதை எடுத்து சொல்லுவான், அண்ணா இந்த மாதிரி டைரக்ட் இப்படி சொல்லிடுறேன், என்னப்பா சரியாக வருமா, இல்லை நான் கரெக்டாக வரும்ண்ணா அப்படின்னு சொல்லி எங்கள் ரெண்டுத்துக்கும் அவர் ஒரு பாலமாக இருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அந்த விஷயத்தை சரியாக கொண்டு வந்திருக்காரு. இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கு பெற வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். குறிப்பாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எனது குடும்ப நண்பர்கள், அவர்களுக்கு எனது வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி இயக்குனர் பேரரசு அவர்கள், அவர் வந்து நிறைய பேசுவார், ஏன்னா அவர் ரொம்ப பக்தியான பக்தி ரொம்ப பக்தி பரவசம் மிக்கவர். அவர் அவரும் ஒரு முனியாண்டி மாதிரி திருப்பாச்சியும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு வேற ஒரு வேலை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். சார் அன்பழகன் வந்திருக்கார், நிறைய சிறு பட முதலீட்டு சேலர் தயாரிப்பாளர் சங்க தலைவர், அவர் தனியாக சங்கம் ஆரம்பித்து நிறைய பேர்த்த வாழ்த்திக்கிட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக அது வந்து இந்த படத்துக்கும் அவருடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது சொல்லப்போனால் உண்மையிலுமே தயாரிப்பாளர் பேர் என்ன, வீர அமிர்தராஜ் அப்பா, அந்த கருப்பாக அந்த முனியாண்டி வர்றார் இல்லையா, அதை பார்க்கும்போது அந்த வீரமெல்லாம் இவர்கிட்ட அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியா சார், வாங்க சார், வாழ்த்துக்கள் சார், நீங்கள் தான் வாங்க, உங்களை தான் வாழ்த்திட்டுருக்கேன். அதாவது நட்புக்காக ஒருத்தர் படம் தயாரிக்க வந்து இன்றைக்கி வரல ஒரு சந்தோஷமாகவே இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த சந்தோஷத்தை தக்க வைக்கிறதுக்காக கடினமாக உழைச்சிருக்காங்கன்னா உண்மையில் ரெண்டு நண்பர்கள், அதுவும் வந்து ஒருத்தர் இஸ்லாமியர் ஒருத்தர் இந்து. நாங்கள் நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தோம், மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது நான் எந்த மதத்தை யாரை எந்த சாமியை கும்பிடுறோன்றது முக்கியமல்ல, அந்த சாமியை உள்வாங்கி மக்களுக்கு இணக்கமாக ஒரு நல்வாழ்வை வாழ்வதற்காக யாரையும் தொல்லப்படுத்தாமல் வாழ்கிறவன் தான் தன்னுடைய மதத்தை சார்ந்தவன். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதமும் வந்து உண்மை, நல்லது, தீமை எதிர்ப்பு, அன்பு, இதை தான் கற்றுக் கொடுக்குது. ஸோ அந்த ரொம்ப அழகாக சொன்னார் டைரக்டர் ராஜா முகமது, தன்னுடைய நண்பர் ஜெயகாந்த் அவர் வந்து இந்த பாண்டி கோயில் பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் மீட் பாண்டி கோயிலில் மீட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி முனியாண்டியை பற்றி அந்த
ரொம்ப ஃபேமஸ் கோயில் அது, அந்த மதுரை டு விருதுநகரோட ரோட்டில் இருக்கேன். அந்த கேரக்டர் பார்த்த உடனே, அந்த ரெண்டு கேரக்டர் கருப்பாக இருக்கிற அவங்க யாரு? ரெண்டுமே நீங்கள் தானா? ரெண்டு கேரக்டர் இல்லை, நீங்கள் ஒன்று தெரியுது, இன்னொருத்தர் ஃபுல்லாக கருப்பாக போட்டுருக்குறது. அது மூணுமே? ஓ ஓ, சூப்பர் சூப்பர். ரொம்ப நம்ம ஏதோ வந்து இப்போ கன்னடத்தில் ஒரு படம் காந்தாரா, காந்தாரா கெட்டப். எனக்கு அந்த அந்த படத்தை பார்த்த ஒரு ஒரு இது இருக்குது, அந்த இம்பேக்ட் இருக்குது. இங்கே சிறப்பு என்னென்னா, அந்த படத்தில் முனியாண்டி இயக்கும் ராஜா முகமது. என்ன இதான் சினிமா, நீங்கள் எங்கே வேணாலும் இதெல்லாம் பிரச்சனை கலப்பலாம். சினிமாவில் மதமோ ஜாதியோ எங்களால் பிரிக்க முடியாது. முனியாண்டி பாய்ச்சலுக்கு ராஜா முகமது வந்து அதை இயக்கியிருக்காருன்னா அதுதான் சிறப்பு. இன்னொன்று ஹீரோ ஜெயகாந்த், அவர் நண்பர் தான் ராஜா முகமது. ஜெயகாந்த் ராஜா முகமது காமன்ஸ் கேட்கும்போது எனக்கு விஜயகாந்த் ராவத்தூர் போயிடுச்சு. ஏன்னா தமிழ் திரையுலகில் நட்பு இலக்கணம். இப்ராஹிம் ராவத்தூர் வந்து விஜயகாந்த் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பலம். நண்பனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் இப்ராஹிம் ராவத்தூர். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விடியும் போது அதை தனக்காக யூஸ் பண்ணாமல் தன் நண்பன் விஜயகாந்துக்காக யூஸ் பண்ணவர் தான் இப்ராஹிம் ராவத்தூர். அங்கே நட்பு தான் இருக்குது, பேர் தான் ராவத்தூராக இருக்கும், விஜயகாந்தாக இருக்கும். அங்கே மதத்துக்கெலாம் ஒன்றும் இடமே இல்லை, அங்கே மனசுக்கு தான் இடம். இடம் அதான் சினிமா. அதனால் இந்த மேடையில் இந்த ஒரு மத வேறுபாடு இது இல்லாமல் ஒரு இந்துக்களோட ஒரு குலதெய்வம், நேராக முனியாண்டி, முனீஸ்வரர், அய்யனார், முனியையா, காளியாத்தா, நிறைய இந்துக்களுக்கு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு குலசாமி அதிகமாக இருக்கும். அதில் முனியாண்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். அது மதுரை மண்ணில் வந்து விருதுநகர் பக்கம்னா முனியாண்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். இது நிறைய இங்கே நம்ம குலதெய்வத்தில் என்ன சிறப்புனா, நம்மளே நம்ம சாமிக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கலாம், நம்மளே தீபம் காட்டிக்குவோம், நம்மளே அர்ச்சனை பண்ணுவோம், எல்லாம் நம்மளே பண்ணுவோம். பெரிய கோயிலில் தான் அதுக்குன்னு ஒரு ஆள், நம்ம அவங்க தீபம் காட்டுவோம், நம்ம சாமி தூரத்துக்கு சாமி கும்பிடணும், அவ்வளோதான். நம்ம லைவாக இருந்தது. பொதுவாக அந்த சாமி படங்கள் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் பேரரசு சார் பேசிட்டார், விஜயகாந்த் ரவுத்தர் மட்டெல்லாம் பேசிட்டார். அதுக்கு தான் எங்கள்லாம் முன்னாடி பேச விடணும். அவங்க பேசின பிறகு சரி ஓகே, எதை நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போவோம். சாமி படங்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து இப்போ ராமநாராயண் சார் வந்து நிறையா பண்ணிகிட்ருப்பார். அப்போ அவர்கிட்ட ஏன் சார் இப்படிலாம் எடுக்கலைங்கும் போது, சாமி படத்தில் நான் அதிகபட்சமாக என்னென்னா, கண் போனவனு கண் வரும், கால் போனவனு கால் வரும், கை போனவனு கை வரும், ஊமை பேசுவான், குருடன் பார்ப்பான், இதுதான் அதிகபட்சமாக கஷ்டம் பரவும் நல்லது வரைவான், இதுதான் பண்ண முடியும்போது தான் தேவர் பிலிம்ஸ் பாணியை பயன்படுத்தி அவர் அனிமல்ஸை வச்சு படம் பண்ண ஆரம்பித்தார். அது எல்லாத்தையும் வரவேற்பு பெற்றது. ஸோ சாமிங்க ஆன்மீகங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம முன்னோர்கள் வந்து ஆன்மீக அறிவியலை ஆன்மீகத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. அது நிறைய பேருக்கு மூடப்பழக்கம்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கோயிலில் போய் சாமி கும்பிட்றதே நமக்கு ஒரு அறிவியல் தான். இன்றைக்கி ஜிம்மு வந்துருச்சு எல்லா இடத்துலையும், போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஒரு விநாயகர்னு ஒரு சிலையை வச்சு அதுக்கு முன்னாடி போயிட்டு தோப்பு கரணம் போடணும், ரெண்டு காதை பிடிச்சிக்கிட்டு தலையில் கொட்டணும் அப்படின்னா, ஒரு 3 வயசுலேருந்து ஆரம்பித்து செய்ய ஆரம்பித்தோம்னா உடம்பில் வந்து பேக் பெயின் வராது, முட்டி வலி வராது. அதே மாதிரி லேடிஸ் வந்து கீழே உட்காந்து முட்டியை கீழே தரையில் போட்டு தொழுது எந்திரிக்கணும் கும்பிட்டு, அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பேக் பெயின்னு முட்டி வலி வராது. இதை வந்து ஆன்மீகத்தில் சொல்லிட்டு போனாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம யாரும் அதை செய்யாததுனால இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா 30 வயசு 40 வயசுலேயே முட்டி வலியில் எல்லாம் அவதிப்பட்டுருக்குறாங்க.
ஸோ வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிம்பாங்க. எதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்கிறதுக்கு நிறைய பேர் காரணம் தெரியாது. ஏன்னா குலதெய்வ கோயிலுங்கிற போனோம்னா நம்ம முன்னோர்கள், நம்ம மூணு தலைமுறை, நாலு தலைமுறை, பத்து தலைமுறைக்கு முன்னாடி சாமி கும்பிட்டவங்க, அவங்களோட ப்ரேயர் வந்து நம்மளை வந்து ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துக்கு போனீங்கனாலே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நாங்களாம் வருஷம் வருஷம் சிவராத்திரிக்கு கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இந்த முனியாண்டி மாதிரி எங்களுக்கு வந்து கருப்பண்ணசாமி தான் காவல் தெய்வம். அப்போ அவர் வந்து நைட்டில் வந்து இந்த குறி சொல்லுவாங்க, சாதாரணமாக இருப்பார், ஒரு வயசான இருப்பார். அந்த குறி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் அந்த ஆக்ரோஷம் வரும்னு தெரியாது. அப்படின்னு அதை அறுப்பு எடுத்த நெல் கதில் பார்த்தீங்கன்னா அது முள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதில் இறங்கி ஓடுவார், வெத்துக்காரில் போயிட்டு வருவார், ஒரு ரத்தங்கத்தம் எதுவும் வராது. அவர் வந்து சொல்லும் போது இப்போ ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி நம்ம என்ன எதுக்காண்டி வந்திருக்கோங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. குறியில் நீ இதுக்கு தானே வந்திருக்கிற, நம்ம கல்யாணம்னா கல்யாணத்தை சொல்லுவாங்க, வேலை வாய்ப்பை சொல்லுவாங்க, சொல்லி நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, குறி சொல்கிறவங்களை வந்து அந்தரத்தில் நின்று சொல்ல சொல்லுங்கள்லாம் விதண்டாவாதம் பேசுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது, மைனஸை எப்பயுமே விட்டணும். எல்லாருக்கிட்டேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. நம்ம மைனஸை பண்ணி விளக்கிட்டு ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்தோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கவிஞர் பிரேசுடன் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் நிறையா இருந்தவர் அவர். அவரால் நான் நிறையா குழந்தைகளெல்லாம் நான் காப்பாற்றி விட்டுருக்குறேன். எப்படின்னா ஒரு எனக்கு ரிலேஷனில் ஒரு குழந்தை, 9 மாத குழந்தை, அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, உட முடியலன்னா அதுக்கு ஹார்ட்டில் ஓட்டேன்ட்டாங்க, ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு. அப்போ நான் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறார், இந்த வயசில் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாதுமா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகட்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ரொம்ப பயம் வந்துருச்சு. வந்துட்டு அவங்களுக்கு எங்கள் மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பிரேசுடன்ட்ட கேட்டு சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டால் நான் ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணுறேன், ஒரு 9:50 இருக்கும் நைட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, குழந்தையோட பேர் என்ன, நட்சத்திரம் என்னன்னு கேட்டார், டேட் ஆஃப் பர்த் கேட்டார். நான் அவங்கக்கிட்ட என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி கேட்க சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க நித்யஸ்ரீன்னு அந்த பொண்ணு பேர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் சொன்ன உடனே அவர் பார்த்துட்டு, நீங்கள் இப்போ கேட்ட நேரமும் சரியில்லை, அவங்க வந்து பேர் இது மாதிரி வச்சுருக்கிறாங்க, சரி ஒன்றும் பரவாயில்ல. நான் கேட்கும்போது வியாழக்கிழமை நைட்டு 9:50 இருக்கும் டைமு. அவர்கிட்ட சொன்னோன்னே அப்புறம் என்ன சொன்னால், காலையில் ஒரு 19 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு எலுமிச்சம்பழத்தை இங்கே பார்த்தோன்னே தான் அந்த கதை ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த குலதெய்வங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது, 19 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க, அதில் 18 எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோர்த்துக்கிட்டு, ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு, நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை 10 நேராக காளிகாம்பாள் கோயில் போக சொன்னார் எங்கள் பாரிஸில். அங்கே போயிட்டு குழந்தையோட பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள், குழந்தைக்கு இந்த உயிருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது காப்பாற்றணும்னு சொல்லி பண்ணிங்கன்னா, அவங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்குமம் தருவாங்க, அந்த காலில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், அதை எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஒரு அதிசயம் நடக்கும்னார். சரின்ட்டு நான் வந்து சொன்னேன், என்னென்ன நான் சொல்லும்போது, அவங்க வந்து அருட்பெருஞ்சோதியை கும்பிட்றவங்க, வள்ளலார் கும்பிட்றவங்க, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையென்னாங்க. சரி சம்மந்தப்பட்டவங்களே போனாங்க, இவங்களும் போயிட்டு கோயிலில் போய் சொன்ன மாதிரி அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு வர்றாங்க, இல்லை ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அங்கே போனால் அங்கே கா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ட்டாங்க ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து எக்மூர் ஆஸ்பத்திரியில், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஐசி வார்டில் இருந்தவங்களை பார்த்தா அங்கேயும் இல்லைன்ட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டாங்க அங்கே பக்கம் அக்கம் பக்கம் இருந்தவங்க. அப்புறம் விசாரித்து பார்த்ததில் கரெக்டாக அன்னைக்கு தான் ஒரு டீன் புதுசாக வந்திருக்கிறாரு, அவர் வந்து அந்த கேஸ் ஷீட்டெல்லாம் பார்த்துட்டு, இது யார் இங்கே அட்மிட் பண்ணுறது, இந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லையே, எப்போ அங்கே அர்ச்சனை அங்கே பண்ணிட்டுருக்கிற நேரத்தில் இங்கே அந்த அவர் அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னு நீங்கள் கூட்டு போயிருங்க, ஒன்றும் இல்லை மாட்டாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறாங்க, ரொம்ப நல்ல அழகாக இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நம்பிக்கையோடு எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக சொன்னேன். ஏன்னா இந்த ஏன்னா காவல் தெய்வங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரொம்ப முக்கியம். வீட்டு சாமின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து பெண் தெய்வம். காவல் தெய்வங்கிறது இந்த ஃபேமிலி வம்சவம்சமாக அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். ஏன்னா இப்போ கருப்பண்ணசாமி மாதிரி, முனியாண்டி மாதிரி, சுடலை மாடன் சாமி மாதிரி, ஐயனார் மாதிரி நிறைய இருக்குது. ஒரு ஊருக்கு ஒத்துருப்பாங்க, அவங்க தான் ஊர் எல்லையில் ஒரு அருவா குதிரையில் உட்காந்துட்டு ஊரை காப்பாற்றுவாங்கன்றிருப்பாங்க. ஏன்னா அது பின்னாடி ஒரு கதை இருக்கும். இதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். இப்போ கூட நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, ஊர் திருவிழா, கோயில், தீபாவளி, பொங்கல், சிவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா மெட்ராஸே காலியாயிரும். ஏன்னா அங்கேருந்து வந்ததுனால எல்லாம் அந்த மறக்காமல் போகிறாங்க பாருங்கள். அதுக்கே நம்ம அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். ஏன்னா சொந்த ஊரையும் மண்ணையும் மறக்காதவங்க லைஃப்பில் பெருசாக வருவாங்க. இதெல்லாம் மீறி அப்பா அம்மாவை மதிக்கணும்,
முதல்ல தாய்தேவ பண்ண மதிச்சாதான் அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். ஒன்றும் இல்லை, அப்போ நீங்கள் பசங்க யாரும் வரல என்னன்னு சொல்கிறேன், அப்பா வயசாகிட்டோன்னா பைக்கில் போகிறார் செய்கிறாரு அப்படின்னா கூட அவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டேட் ஸ்டாண்டு போட முடியாது. அப்போது பையனாக இருக்கிறவ போய் அதை டக்குன்னு எடுத்து கொடுத்தானா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு ஒரு மனசில் இதாகும். அப்பா மட்டும்தான் மன வேதனைகளை மனசுக்குள்ளே வச்சுட்டு குடும்பத்துக்காண்டி உழைக்கிறவன். அம்மா வந்து என்னென்னா ஒரு அவங்க ஒரு இந்த மாதிரி கொடி மாதிரி தான் அவங்களுக்கு. அதாவது கல்யாணம் குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளை முதல்ல அப்பா செல்லமாக இருக்கும், அப்புறம் புருஷன் செல்லமாக இருக்கும், அப்புறம் பையன் கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேரன் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் தெரியும், எப்படி போனால் நம்ம லைஃபுக்கு கொண்டு போகலான்ட்டு. ஆனால் ஜென்ஸ் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினச்சிட்ருப்பான். இது வந்து ட்ராக் மாதிரி போதும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி சாமி படங்கள் வந்து அடிக்கடி வரணும், அடிக்கடி ஓடணும். இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகணும் இந்த படம் முதல்ல, அது பத்திரிக்காரங்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஒரு நம்ம டைரக்டர் பேசும்போது சொன்னால் சின்ன படங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னாரு. முதல்ல இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருமே நீங்கள் முதல்ல தியேட்டரில் போய் சிறு முதலீட்டு படங்களை தியேட்டரில் காசு கொடுத்து படம் பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. தியேட்டருக்காரங்க தியேட்டர் கொடுக்க தயாராக இருக்காங்க, ஆனால் ஜனங்கள் யாருமே படம் பார்க்க வரல. இங்கே முதல்ல எப்படி தியேட்டர் கொடுப்பாங்க? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு போஸ்டரோ ஒரு ஃப்ளெக்ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாராக இருந்தாங்கன்னா அந்த படத்துக்கு மட்டுமே நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்குறீங்க. அப்படி பார்க்க போனால் வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு 12 ஹீரோக்கள் மட்டும்தான் முகம் தெரிஞ்ச ஹீரோக்கள், மீது எல்லாமே ஜெயகாந்த் மாதிரி நிறைய பேர் மாதிரி புதுமுகம் நடித்த படம். ஸோ இந்த புதுமுகம் நடித்த படம் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் போய் அந்த தியேட்டரில் படம் பார்க்கணும். நீங்கள் ஓடிடிலையும் புதுமுகம் நடித்த படம் பார்க்குறதில்ல, தியேட்டர்லேயும் போய் படம் பார்க்கலாம், எப்படி சின்ன படங்கள் ஓடும் அப்புறம்? ஸோ சிறு முதலீட்டு படங்கள்லாம் சினிமாவை வாழ வைக்கிங்கிறது நிதர்சனமான உண்மை அது. ஏன்னா 250 படத்தில் 15 படம் தான் பெரிய ஆர்டிஸ்ட் படம், ஒரு 10 படம் டைரக்டர்ஸ் படமாக இருக்கும். ஸோ மீதி 225 படமும் அந்த மாதிரி சின்ன படங்கள் தான். அவங்க தான் பெப்சி தொழிலாளிகளை வாழ வச்சுட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படம் போகிற பெரிய ஆர்டிஸ்ட் படம் பாருங்கள், தப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி சின்ன படங்களை வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சபதம் எடுங்க, ஒரு 10 சின்ன படத்தை பார்ப்பேன்னு நீங்கள் படி நினச்சிங்கன்னா இது மாதிரி சின்ன சிறுமுகிட்ட படங்கள் நல்லா ஓடும். ஸோ இந்த முனியாண்டி முனிப்பாய்ச்சல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். திரையுலக ஜாம்பவான்களுக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி இல்லை சினிமா துறையை பற்றி பட்ஜெட் படங்களை பற்றி அணுவணுவாக எல்லா மூத்த கலைஞர்கள் பேசிட்டாங்க. நானும் இந்த படத்தில் ஒரு 3 நாள் நடித்தேன். இந்த 3 நாளும் ஹீரோவுடைய அர்ப்பணிப்பை பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. பட் அவருடைய காம்பினேஷனில் நான் இல்லாட்டிலும் அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜா முகமது சாருக்கு நன்றி. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வீர அமிர்தராஜ் அவருக்கும் நன்றி. இந்த முனியாண்டி அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன, நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் அந்த செக்ஷனுக்குள்ளே போக முடியாது. என்னுடைய செக்ஷனுக்குள்ளே மட்டும் வந்துக்கிறேன். நான் 2000 ஒரு கார் வாங்கினேன், மாருதி 800. அதில் வந்து சிலிண்டர் போட்டு தான் போவேன், சமையலுக்குள்ளே சிலிண்டரை போட்டு தாம்பரத்தில் மாற்றினோன்னா அப்படியே பாண்டி கோயில் வரைக்கும் போகணும்னு சாமியை கும்பிட்டே போவேன். பாண்டி கோயில் வரைக்கும் போயிடுச்சுன்னா அங்கே இறங்கி போய் பாண்டி கோயில் முனியாண்டியை கும்பிட்டு அப்புறம் ராஜபாளையத்துக்கு போய்ட்டு திரும்ப வரும்போது அங்கே ஒரு சிலிண்டர் எடுத்து வந்து கரெக்டாக பாண்டி கோயிலில் தான் மாட்டுவேன். பாண்டி முனியாண்டி தாம்பரம் வரைக்கும் எப்படியாவது போயிட்டும்பா அப்படின்னு சொல்லி தாம்பரம் வரைக்கும் சாமியை கும்பிட்டு கும்பிட்டு அது இதில் சிலிண்டரில் ஓடிச்சோ இல்லையா முனியாண்டி தான் ஓட்டி கொண்டு வந்தார்னு வச்சுக்குவேன். அந்தளவுக்கு முனியாண்டி தான் என்னை காப்பாற்றினார் அப்படி சொல்லலாம். பட் இந்த முனியாண்டிங்கிற பேர் வந்து என்னுடைய குடும்பத்தில் பின்னி பணஞ்சிருக்கு. எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பேர் முனியாண்டி, முனியாண்டி தேவர், முனியம்மா, முனியம்மா, முனியாத்தா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் என்னுடைய இந்த குடும்பத்துலேயே முனியாண்டிங்கிற பேர் இணைஞ்சிருக்கு. அதனால் இது என்னுடைய குலதெய்வம் மாதிரி. மியூசிக் டைரக்டர் சௌந்தரன் சார் சொன்னாங்க, இப்போது உங்கள் காமெடி நல்லா வந்திருக்குன்னு. ஒரு சின்ன வருத்தம் தான், ஏன்னா என்னுடைய அதனால் தானே ஹலோ சார், இந்த ஒரு ஷாட்டாவது எங்கேயாவது இடையில ஒரு ஓரமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் ஏன்னா இந்த பட்ஜெட் படத்துலேயே எங்கள் முகத்தை காட்டலைன்னா பறந்து பறந்து ஹெலிகாப்டரில் சுடுற படத்துல எங்களை எங்கேயும் காட்ட போகிறாங்க. அதனால் ஒரு ஓரத்தில் நாங்களும் நடிச்சு, ஏன்னா நான் வெளியில் கேட்கும்போது தான் சொன்னேன் இந்த படத்தில் நடிச்சிக்கா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுச்சு, ஏன்னா இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேனா இல்லையாங்கிறதே வந்து இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னே காமெடி நல்லா வந்திருக்குன்னு சொன்னார். ஏன்னா டப்பிங்லாம் பார்த்து முழுசாக பேசிட்டு வந்துட்டேன், திரும்ப ஒருக்க கூப்பிட்டு முழுசாக மறுபடியும் டப்பிங் பேச சொன்னார். எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல் பண்ணலானே அப்படின்னு சொன்னார். சௌந்தரன் கூட இப்போ சொன்னார், நல்லா வந்திருக்கேன் காமெடி சூப்பராக இருக்குண்ணே இப்போ நாளைக்கு அப்புறம் பண்ணார். ஏன்னா இந்த பேன் இந்தியா படம் பேன் இந்தியா படம்னு சொல்கிறாங்க இல்லையா,
அதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை, காமெடியே இல்லை. அதில் அதில் பண்ணுறதுலாம் வேறு, அந்த செக்ஷனுக்குள்ளேயே நாங்கள் போக முடியாது. இந்த மாதிரி நம்மளுடைய பண்பாடு உள்ள படங்கள், வில்லேஜ் படங்கள், நம்ம சாமி படங்கள், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. நான் வேணும்னு கட்டாயப்படுத்தி என்னை கூப்பிட்ட இயக்குனருக்கும், ஏன்னா நான் கொஞ்சம் சம்பளம் 1986 சென்னைக்கு வந்தேன், 97 ஃபைட்டராக சேர்ந்து முதல் முதல்ல காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படத்தில் ஷூட்டிங் போனேன் ஃபைட்டராக. மூணாவது படம் பொன்மனம், இளையதிலகம் பிரபுசார் நடித்த பொன்மனத்தில் கனல்கண்ணன் மாஸ்டர் வராதனால நான் வந்து காமெடி ஃபைட் பண்ணேன். நான் வாங்குகிற சம்பளம் 98 2023, நீங்கள் எத்தனை வருஷம் கணக்கு பண்ணிக்கோங்க, வருஷத்துக்கு 1000 கூட்டியிருக்கேன். அதுக்காகவே பல போராட்டங்கள், இப்போல்லாம் ஒரு படத்தில் நடித்த உடனே 50,000 1,00,000 வாங்கிடுறாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு 1000 கூப்பிட்டுருக்கேன். அதுவே இந்த படத்தில் வந்து ஒரு 4-5 பேர் மாற்றி மேனேஜர் சோதிராமன் சார் பேசினார், சார் இல்லை சார் நான் வருஷத்துக்கு 1000 ஏற்றிருக்கேன் சார் இப்படி சொல்லி தென்னவன் சார் பேசினார். ஏன்னா அவர் தான் இந்த காமெடி பர்சனில் அவர், ஏன்னா நான் சென்னை வந்தப்போ கர்நாடகா ஷூட்டிங்லாம் அருணாச்சல ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன், அவர் சொன்னார் இல்லை நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் சார், வருஷத்துக்கு 1000 கூட்டியிருக்கேன் சார் இப்படி சொல்லி சொல்லியே வந்து ஒரு 25 வருஷத்தில் நாங்கள் பார்த்துக்குவோம், நான் எவ்வளோ சம்பளாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நடித்து முடித்த உடனே கேரவுண்டில் கூப்பிட்டு அப்படி ப்ரொடியூசர் எண்ணி காசு அப்படியே முழுசாக கொடுத்தார். அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா என்ன போன்ற வளரும் கலைஞர்களுக்கு, வளரும் கலைஞர் என்ன நம்ம கடந்து ஒவ்வொரு படியாக தானே ஏறி வந்திருக்கோம். நான் ஒரு ஃபைட்டராக இருந்து காமெடியாகி லிஸ்ட்டில் வந்ததுனால அந்த சம்பளத்தை டக்குன்னு கேட்குறதுக்கு நமக்கும் பயமாக இருக்குது. அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா வந்து நம்மளுடைய இளம் மண் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த படம், இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படம் சொன்ன மாதிரி ஹரி உத்ரா சார் சொன்னாலே அவங்களாம் வாட்ஸ்அப்பில் இருக்கார், அவர் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அப்பப்போ அனுப்பிச்சுட்டே இருப்பார். அது அவர் அனுப்புகிற படங்கள் எல்லாம் இந்த மாதிரி பட்ஜெட் படங்களாகவே இருக்கும், பட்ஜெட் படங்களாக இருக்கும். திருமல சார் இவ்வளோ ஆதங்கமாக சொன்னார், இந்த மாதிரி படங்கள் பட்ஜெட் படங்கள்லாம் ஓடினா மட்டும்தான் சினிமா உலகம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். முனியாண்டி என்கிற முனிப்பாய்ச்சல் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லார் குடும்பத்திலையும் இந்த குலதெய்வங்கிற ஒரு சாமி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் மாறி இருக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் கற்பனை சுவாமி தான் குலதெய்வம். அதே மாதிரி இந்த மதுரை பாண்டி கோயில் அதை பற்றி ஒரு சொல்லணும். ஏன்னா என்னுடைய பையனுக்கு வந்து வீரபாண்டின்னு பேர் வச்சேன். அறந்தாங்கில டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் படம் 22 என்னுடைய பையன் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தேன். சொன்ன டேட்டை விட எக்ஸஸாக போயிடுச்சு. அப்போது வந்து வீரமகாளி அம்மன் இருக்கு அறந்தாங்கில, அந்த அம்மனுடைய பேரும் பாதியும் மதுரை பாண்டி கோயில் பாதியும் தான் வீரபாண்டின்னு பேர் வச்சேன். நல்லபடியாக சிவபுரம் ஆச்சு, நல்லபடியாக இருக்கா அன்றைக்கி. அந்த மாதிரி பாண்டி கோயிலை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வாட்டி அதாவது எப்போ போனாலும் கறி சாப்பாடு அங்கே சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க, யார் போனாலும் சாப்பிட சொல்லுவாங்க. அற்புதமான அந்த பாண்டி கோயில், அந்த முனிப்பாய்ச்சல், அந்த முனியாண்டி சாமியை பற்றி இன்னொரு நல்ல ஒரு கதை எடுத்திருக்காரு டைரக்டர் சார் ராஜா முகமது. அந்த ஹீரோவை நாங்கள் முத முதல் அங்கே நானும் முத்துக்கால சார் இப்போ எல்லோரும் அங்கே அந்த காமெடி சீனுக்கு போகும்போது அவர் முனியாண்டி கெட்டப்பில் இருந்தார், அந்த முனிப்ப சாமி கெட்டப்பில் இருந்தார். சரி யாரோன்னு இருக்கார் அப்படின்னு பார்த்தாக்க அவர் தான் ஹீரோ. அப்படி நாலு நாளும் அந்த மேக்கப்பை கலைக்காமல் உட்காந்துருந்தார் சார். உண்மையிலேயே அவருக்கெல்லாம் நல்லா ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டலாம். அவர் ஜெயகாந்தன் உண்மையிலேயே ஒரு துணிச்சல் மிக்க ஒரு கலைஞன். புதுசாக இருந்தாலும் நாலு நாளும் அந்த மேக்கப்பு கலைக்காமல் அந்த கருப்பு ட்ரெஸ்லேயே அவர் சாப்பிடும்போது கூட நாக்க துருத்திக்கிட்டு தான் சாப்பிட்டார், அப்படி தான் போனார். அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு கலைஞன் இன்னைக்கு வந்து ராஜாமு சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் நடிச்சிருக்கேன், அது முத்துக்கால சொன்ன மாதிரி தான், எங்களை எங்கேயாவது ஓரத்தில் போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் போனால் அதே அவர் சொன்னதான் நானும் சொல்கிறேன், பெரிய படங்கள் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சில டயட்லாம் பழைய நடிகருங்காங்க. நாங்கள் என்ன பாகவதர் காலத்தில் வந்த சினிமாவுக்கு பழைய நடிகர் நடிப்புக்கெல்லாம் பழசெல்லாம் கிடையாது. வி கே ராமசாமிலாம் நடிச்சு காவரையும் நடிச்சிருந்தார், தேங்காய் சீனிவாஸ் அவரையும் நடிச்சுருந்தாங்க. ஒரு சில டைரக்டர் சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனாச்சு. பழைய நடிகர் அவங்கெல்லாம் அப்படின்னும் சினிமா நடிப்புக்கெல்லாம் பழைய நடிகர்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு வரை தெலுங்கில் பிரம்மானந்த ஒரு நடிகை